அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல சிவதாண்டவ தோத்திரம் உண்டான கதையை பத்தி பார்க்கலாம். ராவணன் ஆண்டு வந்த இலங்கைக்கு சிவபெருமானை அழைத்து வர சொல்லி நாரத முனிவர் ராவணனை அறிவுறுத்தினார். ராவணனுக்கு கர்வம் அதிகம் என்பதால் ஒட்டுமொத்த கைலாய மலையையும் வேரோடு எடுத்து வர எண்ணி மலையை தூக்கினான். மலையை தூக்க விடாமல் தடுக்க சிவபெருமான் தனது காலின் பெருவிரலை நிலத்தில் அழுத்தினார். இதனால் பாரம் தாங்க முடியாத ராவணன் பாதாளத்திற்கு சென்றான். சிவபெருமானின் பெருவிரல் சுமையால் நசுக்கப்பட்ட ராவணன் வலியால் துடித்து ஒரு துதி பாடினார். அந்த துதியால் மூவுலகும் நடுங்கியது. பின்னர் இந்த துதி பாடியதால் சிவபெருமான் ராவணன் என்ற பெயரை பெற்றார். இந்த பெயர் சிவபெருமானால் கொடுக்கப்பட்டது என்பதால் ராவணனுக்கு இந்த பெயர் மிகவும் இஷ்டம். தன்னுடைய முழு பலத்தையும் பிரயோகித்த பின்னரும் ராவணனால் அந்த மலையை தூக்க முடியவில்லை. அதன் பின்னர் தொடர்ந்து 14 நாட்கள் சிவ மந்திரத்தை ஜபித்து வந்தார். ஒரு பிரதோஷ திருநாளன்று மாலை வேளை சிவபெருமானை மகிழ்விக்க ராவணன் இந்த சிவதாண்டவ தோத்திரத்தை பாடினார். சரியான தாளத்தில் மிகுந்த பக்தியுடன் பிரதோஷ காலத்தில் இந்த பாடலை பாடினார் ராவணன். ராவணனின் பக்தியை கண்டு இந்த சக்தி மிகுந்த மந்திரத்தை கேட்டு சிவபெருமான் புன்முறுவல் பூத்தார். பார்வதி தேவி ராவணன் மீது பரிதாபம் கொண்டு அவனை விடுவிக்க சொல்லி சிவபெருமானிடம் கூறினார். அதனால் சிவபெருமான் ராவணனை விடுவித்து அவருக்கு பல வரங்களை கொடுத்து சிவதாண்டவ தோத்திரம் பாடிய ராவணனுக்கு ஆசிகள் வழங்கினார். சிவதாண்டவ தோத்திரத்தின் பொருள். அவர் பாடின சிவதாண்டவ தோத்திரத்தின் பொருள் என்னன்னா, அடர்ந்த காடுகள் கொண்ட திரு சடையிலிருந்து பொங்கும் நீரால் நனைக்கப்படும் அவன் திரு கழுத்தில் ராஜநாகம் மலை போல் சுழன்றாட டம டம என ஒளி எழுப்பும் உடுக்க ஏந்தி திரு கூத்தாடும் சிவன் அவன் அருள்மலையை எங்கும் பொலிக. சுருள் சடையான குளத்தில் அலைவீசி ஆடும் கங்கையும் திருநெற்றியில் கனல் வீசி தீயையும் இளம் பிறையையும் அணிகலன்களாக கொண்டுள்ள சிவனை நான் போற்றுகின்றேன். பரந்த நாளத்தில் உயிர்களுக்கெல்லாம் வாழ திருவுளம் கொண்டவனும் மலையரசன் மகளுடன் மகிழ்ந்தாடுபவனும் தன் கடைக்கண்ணால் துன்பமெல்லாம் தீர்ப்பவனும் திக்குகளையே ஆடையாய் அணிந்து திரிபவனுமான சிவனை கண்டு நான் உளம் மகிழ்ந்தேன். வாழ்க்கைக்கு ஆதாரமாகவும் கொடியொத்த கழுத்தின் நாகத்தின் செங்கம்பில நிற நாகமாணிக்கம் எங்கும் ஒளி வீசி தென்பட திகழ்பவனும் பல திசைகளிலும் நிறைந்து மாதரின் முகங்களில் அந்த மாணிக்கத்தின் கதிர்களை பல வண்ண கோலமிடவும் மத யானையின் உரு போர்த்து அருளொளி வீசி அமர்ந்திருப்பவனும் ஆகிய சிவனை கண்டு என் உள்ளம் களித்தாடுகின்றது. நிலாவை தலையணிகலன்களாக கொண்டவனும் சென் நாகத்தால் கட்டிய திருச்சடையை கொண்டவனும் அரி இந்திராதி தேவர் தலையிலிருந்து விழுந்த மலர்களின் மகரந்த தாதினால் சாம்பல் நிறமாக காணப்படும் பாதங்களை உடையவனுமான ஈசன் எமக்கு சகல வளங்களையும் நல்குக. இளம் பிறையை சூடிய அழகனும் காமனை காய்ந்த நூதல் விழி கொண்டவனும் தேவர்களால் துதிக்கப்படுபவனுமான ஈசனின் திருசடையை பணிந்து நாம் சகல சித்திகளையும் அடைவோமாக. முக்கண்ணனும் நூதல் விழியிலிருந்து தகதகவென எரியும் தீயால் காமனை எழித்தவனும் மலையரசனின் மகளின் மார்பில் தொய்யில் எழுதி மகிழ்பவனுமான ஈசனை பணிகின்றேன். உலகமெல்லாம் தாங்குபவனும் பிறையணி அழகனும் பொன்னோர் மேனியனும் கங்கையணியோனும் முகில் நிறைந்த இரவை ஒத்த கருநிற கழுத்தனுமான ஈசன் எமக்கு மங்களம் அருள்க. உலகன் கரும்பானவன் மலர்ந்த நீர் தாமரைகள் என காட்சியளிக்கும் கரை கண்டனும் மதனை எரித்தவனும் முப்புறம் காய்ந்தவனும் பற்றுகளை அறுப்பவனும் தக்க வேள்வியை அளித்தவனும் அந்தகனை வதைத்தவனும் கயாசுரனை அளித்தவனும் இமயனை உதைத்தவனும் ஆன ஈசனை பணிகின்றோம். பண்டார்க்கு கடம்ப மலர்களை சூடியவனும் மதனன் முப்புறம் பற்றுகள் வேள்வி அந்தகன் கயாசுரன் இமயன் ஆகியோரை அளித்தவனுமான ஈசனை பணிகின்றோம். திமி திமி என மிருதங்கம் ஒலி எழுப்ப அதற்கு இசைந்தாடுபவனும் நூதல் விழியில் தீயை கொண்டவனும் தீ கக்கும் மூச்சை கொண்ட நாகமும் சீர திகழ்கின்றான் சிவன். மக்களையும் மன்னனையும் நான் ஒன்றாக பார்ப்பதென்ன, புல்லொத்த விழிகளையும் தாமரை கண்ணையும் நான் ஒன்றாக காண்பதென்ன, நண்பனையும் எதிரியையும் நான் ஒன்றாக எண்ணுவதென்ன, மணியையும் மண்ணையும் ஒன்றாக சொல்வதெப்போ, கங்கை கரை குகையில் நான் வாழ்வதெப்போ, என் நேரமும் சிறமேல் கை தூக்கி என் கொடுங்குணங்கள் கரைந்தோடும் உன் நாமங்களை சொல்லி நான் மகிழ்ச்சியாய் இருப்பதுபோ, அதிரும் நூதல் விழி கொண்டவனே சொல்க, இந்த சிவதாண்டவ ஸ்தோத்திரத்தை தினமும் மாலையில்
பிரதோஷ வேளையில் பூஜையின் முடிவில் கூறி ஈசனை தியானிப்போர் திருமகளும் நாட்படையும் சூழ வளங்கொண்டு விளங்குவாராக. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி.